விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராமன். இன்றைக்கு மார்கழி 19வது நாள். இன்றைக்கி 19வது பாசுரம் பார்க்க போகிறோம். குத்து விளக்கெரிய. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, கோத்தலர் பூங்கூழல் நப்பெண்ணை கொங்கை மேல், கோத்தலர் பூங்கூழல் நப்பெண்ணை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திறவாய், வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனே, மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனே, எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், தத்துவம் அன்று தகவேலொரெம்பாவாய், தத்துவம் அன்று தகவேலொரெம்பாவாய். இன்னைக்கு இந்த 19வது பாசுரத்தில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நந்தகோபருடைய அரண்மனைக்குள்ளே போயிடுறா. போயிட்டு லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் எப்படி இருக்கா, எப்படி படுத்து தூங்கின்னு இருக்கா அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறா. குத்து விளக்கு எரிஞ்சின்னு இருக்கான். அந்த அரண்மனை மாளிகையில் குத்து விளக்கு எரிஞ்சின்னு இருக்கான். அந்த கட்டில் வந்து எதால் செய்யப்பட்டது அப்படின்னா, யானை தந்தத்தால் செய்ததான். யானை தந்தத்தால் செய்த அந்த கட்டிலுடைய கால்கள் மேலே பஞ்சு போன்ற மெத்தை மேலே லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் அமர்ந்துட்டுருக்காளாம். லக்ஷ்மி தேவி வந்து எப்படி இருக்காளாம், கொத்து கொத்தா பூவை சூடின்னு இருக்காளாம். இப்படி கொத்து கொத்தா பூவை வந்து சூடிண்டு அவ்வளோ அழகாக உட்காந்துட்டுருக்காளாம். அவளோட நெஞ்சில் நாராயணன் வந்து தோலை பதிச்சுண்டு படுத்துட்டுருக்காராம். நீ இப்படி படுத்துட்டுருக்கியே, கொஞ்சமான வாயை திறந்து எங்களுக்கு பேச மாட்டேயா, அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்கிறா. லக்ஷ்மி தேவி கிட்ட, நீ ஒரு கணமாவது உன்னுடைய கணவரை பிரிஞ்சு இருக்க மாட்டியா, எங்களுக்கு அருள் புரிய சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவ்வளோ அழகாக வர்ணித்து சொல்கிறா. ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு என்ன சொல்கிறானா, இப்படி ரெண்டு பேரும் இருக்கையிலே ரெண்டு பேரும் எங்களுக்கு அருள் புரிய மாட்டேலா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இந்த பாசுரத்துக்கு இதுதான் பொருளாக இருக்குது. நம்மளும் தினமும் பாசுரத்தை கூறி தினமும் நாராயணனுடைய பெயரை சொல்லி தியானிப்போம், நமக்கு பலன்கள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு நாளைக்கு இன்னொரு பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நான் விடை பெறுகிறேன். நான் பவித்ரா ஜெயராமன். நன்றி, வணக்கம்.